திரு. மா இந்தப்பா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடி. இப்போதானமா டின்னர் சாப்பிட்ட? நீ சரியாவே சாப்பிடல, முதல்ல இத குடி. நைட் எப்பவுமே நான் கம்மியா தானே சாப்பிடுவோம், உங்களுக்கு தெரியாதா? போதுண்டா, இத பாரு. உன் ஆரோக்கிய டிப்ஸ் எல்லாம் உன் அப்பா வயசு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோ. அரை வயிறா சாப்பிட்டேன்னா அம்மா மனசு நிறையுமா? முதல்ல இத குடி. நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். எல்லா அம்மாவும் இதே சென்டிமெண்ட்ல அட்டாக் பண்ணுங்க, ஓகே? ஏம்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீ ஃபாரின் போறது பத்தி அப்பா சொன்னாரே, நீ போறியா என்ன? ஐ டோன்ட் நோ மா, ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஆக்சுவலா நிறைய வேலைங்க கமிட் பண்ணி வச்சிருக்கேன். பசங்களால நான் இல்லாம சமாளிக்க முடியுமானு எனக்கு தெரியல. திடீர்னு அப்ரப்ட் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் என்னப்பா, அப்பா கிட்ட உன் முடிவை சொல்லிட வேண்டியதானே? பட் இன்னொரு பக்கம் அப்பா சொல்ற நியாயத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லம்மா? இப்ப அப்பா என்ன சொல்றாரு, நிறைய சம்பாரிச்சா நிறைய நல்லது பண்ணலாம்னு சொல்றாரு. அதுவும் குழப்பமா தானே இருக்கு. நான் சொல்றத கேளுப்பா, நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம், இங்கே இருந்துரு. ஏமா, புள்ளைய புரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்கா? அதுவும் தான். அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. இங்க நீ செஞ்சிட்டு இருக்கிறது சாதாரண வேலையா என்ன? எவ்வளவு நல்லது பண்ற. பொதுவா பணக்கார வீட்டு பிள்ளைங்கன்னா மேல மேல பணம் சேர்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும், ஏழை பாழைங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனசு இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு வரும்? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? தேங்க்ஸ்மா. என் பிள்ளைக்கு இப்படி மனசு இருக்கேன்னு நான் தலை நிமிந்து நடக்கிறேன்ப்பா. ஒரு தடவை நீயே கேட்ட, எல்லா அம்மாவும் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்னா தடுப்பாங்கன்னு. இல்லப்பா, எனக்கு இது பெருமையா இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? அந்த மனசோட சொல்றேன், நீ போகாதப்பா. கொஞ்சம் யோசிக்கணுமா? திரு, உன்ன மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி சர்வீஸ் செய்ய வராங்க? பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் எதிர்த்து நிக்கிற, விவசாய நிலங்களை காப்பாத்துறதுக்கு பாடுபடுற, இவ்வளவு வசதி இல்லாத வீட்டு புள்ளனா இந்நேரம் இந்த மாதிரி போராட விட்டுருப்பாங்களா? ஆக இந்த வீட்டுல பிறந்த நீ இப்படி சேவை செய்யறது தானே முக்கியமான விஷயம், சொல்லு. அதெல்லாம் சரிதாமா, ஆனா பணம் எவ்வளவு நாளைக்கு தான் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு இருக்க முடியும்? பணத்தை எந்த வழியில வேணாலும் நீ திரட்ட முடியும்ப்பா. ஆனா நீ போயிட்டா உன்னோட ஃப்ரெண்ட்ஸால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. நீ இல்லைங்கிற காரணத்தால இதெல்லாம் நின்று போச்சுன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம், யோசிச்சு பாரு. ஐ டோன்ட் நோ மா, நானே டபுள் மைண்டடா தான் இருக்கேன். இல்லப்பா, நீ பண்றது ரொம்ப பெரிய வேலை, ஜனங்களுக்கு நல்லது பண்ற வேலை. நம்ம குடும்பத்துக்கு இது பிராய சித்தம்ப்பா. எந்த காரணத்தை கொண்டும் இதை விட்டுறாதப்பா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம், பிராய சித்தமா? எதுக்குமா பிராய சித்தம்? யாருக்கு பிராய சித்தம்? உங்க அப்பா பண்ற பாவத்துக்கான பிராய சித்தம்னு எப்படி நான் இவங்கிட்ட சொல்லுவேன்? மா, பாவம் பண்ணவங்க தான் பிராய சித்தம் பண்ணணும். நம்ம குடும்பத்துல யாரும் எந்த பாவமும் பண்ணலையே, இனியும் பண்ண போறது இல்ல. சொல்ல போனா அப்பா நிறைய நல்ல விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருக்காரு, யாருக்காக இந்த பிராய சித்தம்? இல்லப்பா, நம்ம கிட்ட பணம் இருக்கு, மத்தவங்க கண்ணு படும். சோ வாட், இங்க பாருங்கம்மா, நம்ம எந்த பாவமும் பண்ணல. நிறைய பணக்காரங்க அவங்க இமேஜ டெவலப் பண்றதுக்காக நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க, வரி விலக்கு வாங்குறதுக்காக ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அப்பா அப்படியாமா? லட்சக்கணக்கில் கேட்கிறேன், யோசிக்காம டக்குன்னு கொடுக்குறாரு. அவர் செய்யற புண்ணியம் பத்தாதா? எதுக்காக நம்ம பிராயசித்தம் பண்ணணும்? உங்க அப்பா ஒரு பாவின்னு அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இல்லப்பா, நீ பிராயச்சித்தோன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, புண்ணியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பணத்தை விட நீ நிறைய புண்ணியம் சேர்க்கணும், அதுக்கு தான் சொல்ல வரேன். என்னப்பா, உன் மனசை கலைக்க பாக்குறாளா? டாட் இல்ல டாட், அம்மா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருமுருகா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அம்மா எல்லாருமே ஆல்வேஸ் சென்டிமெண்டா தான் இருப்பாங்க, நம்மளை கட்டி போட தான் பார்ப்பாங்க. அம்மா கூடவே இருக்க நினைச்சிருந்தா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலாவுக்கு போயிருக்க முடியுமா? எப்பவுமே நம்ம சென்டிமெண்ட்டுக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. நீ துணிஞ்சு முடிவெடுத்து கனடாவுக்கு போ. நீங்க என்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதுல ஒரு துளி கூட குறையில்லாம நான் பாத்துக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என் கூட கோஆர்டினேட் பண்ணி விட்டுரு. என் பிசினஸ் கூட அதையும் சேர்த்து கவனிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. திருமுருகா, நீ பாக்குற இந்த சர்வீஸ நான் கோஆர்டினேட் பண்ணி பார்க்க முடியும்.
பட் கனடா பிசினஸ் நீ மட்டும் தான் பாத்துக்க முடியும். அதனால நீ தான் யோசிச்சு சரியான முடிவு எடுக்கணும். இவன் அவனை கம்பல் பண்ணல, நீயா முடிவெடுன்னு தான் நான் சொல்றேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தாராளமா எடுத்துக்கோ. இருந்தாலும் நான் சொல்றத மனசுல வச்சுக்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க அம்மா ஒரு சென்டிமெண்டல் இடியட். 4 வருஷம் ஏற்கனவே பிரிஞ்சு இருந்துட்டேன், மறுபடியும் 4 வருஷம் வெளிநாடு அனுப்பணுமா? பிள்ளையை நான் பக்கத்திலே வச்சுக்க முடியாதான்னு ஃபீல் பண்ணுவா. அம்மாக்கள் எல்லாரும் அப்படிதான். அதை நீ மனசுல வச்சுக்காத. புரியுதுடா. இருந்தாலும் அம்மா சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்ல. அது காதோட நின்னுடணும், உள்ள போயிடக்கூடாது. சென்டிமெண்ட்டுக்கு அடிமையானா சாதனை பண்ண முடியாது. கூடு இருக்கிற மரத்திலேயே இருந்துட்டா அதுக்கு பேர் பறவை இல்லை, பறந்து போனாதான் அது பறவை. உனக்கு ரெக்கை இருக்கு திருமுருகா, பறந்தாதான் உனக்கு மதிப்பு. புரியுதுடா. வெளியில போனாதான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும், நிறைய சாதிக்க முடியும். நான் படிச்ச படிப்புக்கே நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். நீ என்னை விட படிச்சவன், என்னை விட அறிவாளி, என்னை விட நேர்மையானவன், இளமையானவன், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவன். டாட், நீங்க இப்படி சொல்லாதீங்க, எனக்கே கூச்சமா இருக்கு. இல்லப்பா, ஓபனா பேசணும்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். சோ வானத்தை எய்ம் பண்ணு, பறக்க ஆரம்பி, அப்பதான் உனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அம்மா சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுத்தா கன்ஃபியூஷன் தான் மிஞ்சம். புரியுதா? ஐ திங்க் ஓவர் இட் டாட். யோசி, நல்ல முடிவாயிடு. பையனை கன்ஃபியூஸ் பண்ணது போதும், வா. எனக்கு எதிராக என் பிள்ளையாவே கொம்பு சீவி விட்டு என் கண்ணையே குத்தலான்னு பாக்குறியா? அவனை எப்படி டீசெண்டா வெளியில அனுப்புறன்னு பார்த்தல்ல? எதிரியை எந்த ஆயுதத்தால அடிக்கணும்னு எனக்கு தெரியும். இவன் என் புள்ள, அதனால ஆயுதன்னே தெரியாம பூ சுத்தி அனுப்புறேன் ஃபாரினுக்கு. யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. புரிஞ்சுதா? குட்டி சாப்பிடலாம் வா. என்னது இது? இதான் நமக்கு நைட்டு டின்னரு. மத்தியானம் ஹெவியா சாப்பிட்டோம்ல, அதான் நைட்டு பழம் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கலாம். என்ன நீ சாப்பிடல புஜிக்குட்டி? மத்தியானம் நான் ஊட்டி விட வந்தேன், நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. கோயிலுக்கு போனோம், சுத்த பத்தம் அது இதுன்னு சொல்லிட்ட. நான் அப்செட் ஆகியே போயிட்டேன். இப்ப இந்த கோயில் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சுது. இனிமே நம்ம ரொமான்ஸ் பண்றத அந்த ஆண்டவனாலேயே தடுக்க முடியாது. நாம மத்தியானம் செய்யாம விட்டத இப்ப செய்யறோம். என்ன, நான் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே ஊட்டி விடுவேனா? நீ ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு மாமா கூட்டி விடுவியா? அப்படியே நம்ம டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு. இன்னையோட கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் டே தள்ளி போய்கிட்டே இருக்கு. நாம இப்போ சந்தோஷம். எதுக்கு இப்ப தட்டி விடுற? உங்க கையில காசு இல்ல, டிஃபன் வாங்க கூட காசு இல்ல, அப்படிதானே? இருந்த காசுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட மத்தியானம் லஞ்ச் ஹெவி அதை இதுன்னு கதை விடுறீங்க, அப்படிதானே? உட்காருங்க. முன்னாடி நீங்களும் தனி ஆளு, நானும் தனி மனுஷி. இப்ப நாம குடும்பங்க. கல்யாணம் ஆயிருச்சு, நாம வாழணும், நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், காசு சேர்க்கணும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா வாழணும். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அடுத்து என்ன செய்ய போறோம், எப்படி சாப்பிட போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறோம், சம்பாதிக்க என்ன வழின்னு ஏதாவது யோசிச்சீங்களா? எதை பத்தியும் கவலை இல்ல, ஆசைப்பட்டோம் சேர்ந்துடணும், அவ்வளவுதான் இல்ல? உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேங்க. என்னை வச்சு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு.
இப்போ அடுத்த வேளை சோத்து கூட சம்பாரிக்க முடியலல்ல லையன் தல விதி இப்போ என்ன பண்ண சொல்ற நாம எப்படி வாழ போறோம்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் ரொமான்ஸ் ன்னு ச்சே வேலைக்கு போலாமா சம்பாதிக்கலாமான்றத பத்தி ஒரு நாளாவது யோசிச்சிங்களா அட ச்சே எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் 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 கேப் கடச்ச அட்வைஸ் மூட்டைய தூக்கிட்டு ஓடி வரது உன்ன மாதிரி ஆட்களுக்கு வேலையா போச்சு ஒரே டார்ச்சரா இருக்கு ஆமா வேலை இல்ல இப்ப என்ன போ வேலை இல்லாதவனுக்கு ரொமான்ஸே வர கூடாதா இல்ல இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொமான்ஸே இருக்க கூடாதா புருஷன் மொண்டாட்டி அடிக்கடி சொல்றியே அது முதல்ல ஒரு ஞாபகம் இருக்கா நாம புருஷன் மொண்டாட்டி புதுசா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் டேட் ஒன்னு நடக்கும் அதையே நீ நடக்க விட மாட்டீங்கற தென்ன தென்ன ராத்திரியான ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டியது சண்டை போட வேண்டியது பிரச்சனை பண்றதே உனக்கு ஒரு வேலையா போச்சு உனக்கு என்னதா வேணும் என்ன வேணும் கேக்குறல்ல என்ன வேணுமா ஏய் எப்ப பாரு வேலை எல்லாம் வருமானல சோறு 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 சோத்துதுன்னு அப்படினா சாதிக்க போற சோத்து மாடா நீ ஆமா எதையும் யோசிக்காம உங்களை நம்பி வந்தல்ல நான் சோத்து மாடுதான் சீ திங்கற சோத்து கூட வழி இல்ல நமக்கு எதுக்கு ரொமான்ஸ் ஏய் உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா ஏண்டா உன் கழுத்துல தாலிய கட்டணும்னு ஆயிடுச்சு ஆமா கட்டன பொண்டாட்டிக்கு பசிக்கு சோறு போட துப்பல்ல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது சோறு தான வேணும் சோறு தான வேணும் நாலுல இருந்து மூணு வேளை சோறு போறேன் போதுமா அட்வைஸ்ங்கற பேர சாகடிக்காத போய் தொலை அழுவுறதா இருந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுவே லைட் வந்தா எனக்கு தூக்கம் வராது ஏய் உன்ன லைட் ஆஃப் பண்ண சொன்னேன் அக்கா டேய் என்னடா உனக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு கிச்சன் லைட் போட்டு பூ கட்டிட்டு இருக்கேன் தூக்கத்தை கெடுக்குதா டைம் என்னாச்சுக்கா இப்ப எதுக்குடா உனக்கு டைம் தூங்க காலைல ஸ்கூல் போக வேணாமா ஒரு மணி ஆச்சுக்கா நீ எவ்வளவு நேரம் இந்த பூவெல்லாம் கட்ட போற இந்த பூவெல்லாம் கட்டி முடிச்சுதான் தூங்குவேன் அப்பதான் காலையில மளிகை ஜாமெல்லாம் வாங்க முடியும் கா என்னக்கா அது நைட்டு ஃபுல்லாக பூ கட்டிட்டு இருந்தா காலையில் வேலைக்கு எப்படிக்கா போவ அது என்னோட பிரச்சனைடா உனக்கு என்ன நீ படுத்துங்க கா எனக்கும் பூ கட்ட கற்றுக் கொடுக்கா நானும் உன் கூட பூ கட்டுறேன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும்ல படிக்கிற பையன் நீ முழிக்கக்கூடாது படுன்னு சொல்கிறேன்ல தூங்க அக்கா நான் தூங்குடா அம்சே எப்படி இருக்க அம்சே சிகாமணி வாடா இன்னைக்காவது வந்தியே
அந்த கஜா பைய சரியான டைத்துக்கு வரதே இல்ல. அவனால எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தெரியுமா? காலங்காத்தால காஃபியோட இந்த மாமன நீ வந்து எழுப்பினதா இந்த நாளே விடிஞ்ச மாதிரி இருக்கு. சரி சரி, அப்படியே கண்ணா மூடிட்டு படுத்துறே. ஹாஃப் an hourல காஃபி டீ வந்துறேனா? என்ன மாம்ச, உன்னை பார்த்தத உன்னை கேட்கணும் நினைச்ச மறந்தே போயிட்டேன். என்னடா நடக்குது இந்த வீட்ல? இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா? மாம்ச, தலையும் புரியாம வாலும் புரியாம பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் தெளிவா பேச பழகு. எப்ப பார்த்தாலும் சரக்கு போட்ட மாதிரியே பேசிக்கிட்டே. டேய், நான் உன் பொண்ணு கண்மணி விஷயத்தான் சொல்றேன். என்னடா இதெல்லாம், அவ ஏன் இப்படி பண்றா? இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா உனக்கு? கண்மணியா? என்ன மாம்ச சொல்ற? இல்லடா, கடத்தருல வச்சு கோபி கிட்ட சுமதி கிட்ட சண்டை போட்டாலாம். நேத்து செழிய வந்து என்கிட்ட சொன்னான். சொல்லிட்டானா? என்கிட்ட சொல்லாதல்ல சொன்னான். டேய், நான் இங்க கேட்டுக்கிட்டே இருக்க, அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? மச்சே, இப்ப என்னதான் சொல்ல வர? அது இல்லடா, எங்க குடும்பத்து பேர்ல உனக்கு சரளாக்கு உன் பொண்ணுக்கு எல்லாருக்கும் அக்கறை பாசம் எல்லாம் இருக்கு. இருக்கட்டும், வேண்டாங்கள. அதுக்காக போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜோடி போட்டுட்டு வெளியே சுத்துறாங்கன்னு அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போலாமா? அப்புறம் மாம்சே? டேய், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? ஊங்க கொட்டிட்டு தலையாட்டிட்டு இருக்க? டேய், பாவம் செழியன் தான் போய் உன் பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த மேட்டர் தெரியாது மாம்சே. உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, வயசு பொண்ணுங்க கண்ட இடத்துல எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்க கூடாது. பேரு கெட்டு போனா நாளை பின்ன யார் வந்து பொண்ணு கேட்பாங்க? மாம்சே, அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா ஏன் பொண்ணுங்க நான் சொல்றதை என்னைக்கு கேட்டிருக்குதுங்க? அதுக்காக கண்டுக்காம விட்டுறியா? டேய், ஏற்கனவே உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. அவளுக்கு மாப்பிள்ள ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? எங்க மாமா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. டேய், இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி சட்டு போட்டு நாமிச்சு வச்சிருந்தோம். பொறுப்பு இருக்குல்ல, காலாகாலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். இதத்தான் நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டு பேருமா சேர்ந்து சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி கரை சேர்க்கிற வழிய பாருங்க. இவ பாட்டுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு இருந்தா யாரு உன் பொண்ண கட்டிப்பா சொல்லு? மாமா சொன்னாருக்கா, நான் கண்டிக்கிறேன்க்கா. பொட்ட பிள்ளைங்கனா அடக்க ஒடுக்க வேணும்டா. காலா காலத்துல ஒருத்த கிட்ட புடிச்சு கொடுத்திருந்தா அவ இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளா? இல்ல அவளை கட்டின வந்தா இப்படி விட்டுருப்பானா? எங்கக்கா, கல்யாணம்னா சாதாரண விஷயமா? 5,000 நகையாவது போட வேண்டாமா? பவுன் விலைய கேட்டாலே கண்ணை கட்டுதுக்கா. 5,000க்கு 1,5,000 ரூபாய் ஆகும். அதுக்கு மேல கல்யாண செலவுக்கு 2-3 லட்சம் ரூபாய் ஆயிரும். அதுக்கு வழி தெரியாம தாங்க நாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பு வேணும்டா. ஆட்டோ ஓட்டுறதா பேரு. உள் வாடகைக்கு விட்டுட்டு எனக்கு என்ன சுத்திக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வீட்டு வேலை செஞ்சு என்னைக்கு 3 லட்சத்தை சேர்க்கறது, என்னைக்கு உன் பொண்ண கரை சேர்க்கறது? என்ன பண்றதுன்னு தெரியாம தக்கா முடிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்ண பெத்தவ மாதிரியா பேசுற? இத பாரு அக்கா சொல்ற, வத்தலோ தொத்தலோ வர்றவ எவனா இருந்தாலும் பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பி வைக்கிற வழிய பாரு. சரிக்கா, பண்ணலாம்க்கா, பண்ணலாம். ஆனா வர வருமானம் வாய்க்கு வயித்துக்கு தாக்கா சரியா இருக்குது. அவளும் புலம்பிட்டு தாக்கா இருக்கா. அதெல்லாம் சரி, எங்க இந்த மாசத்து வட்டிய காணோம்? மறந்துட்டியோ நினைச்சக்கா? யாரு சர்க்குணமாவது வட்டி காச மறக்கறதாவது? அதான பார்த்தேன். இந்த மாசம் சீட்டை எடுத்து அசல தர்றதா சொன்னா அசலையும் காணோம் வட்டியையும் காணோம். இப்ப கல்யாண பேச்ச வேற எடுத்து இத காரணம் காட்டி வட்டிய லேட் பண்ணிட போற. இன்னைக்கு தேதி என்னாச்சுன்னு தெரியும்ல? தெரியுதுக்கா. ஏற்கனவே வட்டி காசு 4 நாள் தள்ளி போயிருக்கு. எவ்வளவுக்கும் இந்த அளவுக்கு நான் டைம் கொடுத்ததில்ல. பழக்கத்தை வச்சு ஏறி மிதிக்கிறாளா உன் பொண்டாட்டி? சச்சே, அதெல்லாம் இல்லக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கு சொல்லி அவதான்க்கா சொல்லி விட்டா. ஏன் அத அந்த மகாராணி வந்து நேர்ல சொல்ல மாட்டாளோ? அது நேர்ல வந்தா வட்டி பணம் கேப்பேன். அதனால உன்னை தூது விட்டுருக்காளா? அதான் 2 நாள் ஆளைய காணும். இல்லக்கா, 4 வீட்டுல வேலை செய்யறாள, அதுல 2 வீட்டுல விசேஷம் வேறக்கா. வேலை இடுப்புடியதுன்னு சொன்னாக்கா, அதான் நான் வந்து சொன்னேன். சரி சரி, வட்டி பணம் எப்ப வரும்? அது வந்து ரெண்டு நாள் தந்துறக்கா. 2 நாள்ல பணம் என் கைக்கு வந்து சேரணும். 1 நாள் லேட் ஆச்சு, அப்புறம் என் பேச்சு வேற மாதிரி இருக்கும். உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. சொல்லிடுறேன்க்கா. டிஃபன் வாங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. மாமா வேற பசிக்குதுன்னு நிக்கிறாரு. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டுமா? மேகலா, ரிக்ஷாவையும் காணும், அந்த வேலுவையும் காணும், என்னன்னு போன் பண்ணி கேளு. சரிம்மா. அம்மா, அம்மா, 5,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குப்பா? நாயகி பாக்குறீங்களா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்க தேடி வரோம். நன்றி.